போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து நாளை மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்கள் முன்பு அதிமுக சார்பில் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. சர்வதேச போதைப்பொருள் மாஃபியாவுக்கு கருவியாக இருக்கும் விடியா திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியும். நாளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இளைஞர்களும் பெண்களும் பொதுமக்களும் ஒன்று கூடி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். நாளைய போராட்டத்தோடு நின்றுவிடாமல் தமிழகத்தில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை அதிமுகவின் போராட்டம் தொடரும். மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் தமிழ்நாட்டு மக்களிடம் காணொலி பதிவு மூலம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. 4ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்துடன் இது நிற்கப் போவதில்லை. இந்த போதைப்பொருள் மாஃபியா கும்பல் முழுவதுமாக கைது செய்யப்பட்டு தமிழ்நாட்டில் கடைசி துளி போதைப்பொருள் ஒழியும் வரை எங்களுடைய போராட்டம் நிச்சயம் தொடரும். தமிழகம் முழுவதும் ஒரே நாளில் 150 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இது வாழும் தமிழ்நாடா இல்லை போதைப் பொருட்கள் மொத்த விற்பனை கிடங்கா என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி. ஒரே நாளில் மட்டும் 180 கோடி ரூபாய் அளவிற்கு போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பது நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என்ற கேள்வி ஏற்படுகிறது. விடியா திமுக ஆட்சியில் புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்கள் கடலளவு உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் விமர்சனம். தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருட்கள் கையளவு என்பதால் பொதுமக்கள் அச்சம். தமிழகத்தில் புழக்கத்தில் உள்ள போதைப் பொருட்கள் கடலளவு, ஆனால் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ள போதைப் பொருள் கையளவு என பொதுமக்களிடையே அச்சம் ஏற்பட்டுள்ளது. போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் சர்வதேச மாஃபியாவுக்கு கருவியாக செயல்படும் விடியா திமுக அரசு. விடியா அரசு இனியும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரை. போதைப் பொருள் புழக்கத்தையும் இதனையும் தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் கையெட்டி வேடிக்கை பார்த்து சர்வதேச போதைப் பொருள் மாஃபியாவுக்கு கருவியாக இருக்கும் விடியா திமுக ஆட்சி இனியும் தொடர்ந்தால் தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற. விடியா ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருள் கிடங்காக மாறி வருவதாக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. போதைப் பொருட்கள் புழக்கத்தில் இருந்து பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என பெற்றோர்களுக்கு அறிவுரை. எதிர்கால இளைய சமுதாயத்தினர் ஒரு சிறிய தவறு கூட பெரிய தண்டனைகளை பெற்று தந்துவிடும். மாணவ செல்வங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வேண்டுகோள். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் பிண்ட பூஜை செய்யக்கூட பணம் வசூலிக்கும் விடியா திமுக. கோவில் நிர்வாகத்திற்கு பணம் அளிக்க வேண்டும் என்ற உத்தரவை உடனே திரும்ப பெறுமாறு எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தல். அதிமுகவில் இணையக்கூடிய அனைவருக்கும் உரிய மரியாதை கிடைக்கும் என முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி உறுதி. படிப்படியாக அனைத்து பதவிகளையும் கழகத்தில் இணைந்தவர்கள் எட்ட முடியும் என பேச்சு. இலங்கை தமிழர்கள் விடுதலைக்காக குரல் கொடுத்த சாந்தன் விடுதலைக்கு பிறகும் அடைத்து வைத்திருந்ததால் உயிரிழந்தார். விடியா திமுக அரசின் அலட்சியத்திற்கு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கடும் கண்டனம். விடியா திமுக ஆட்சியில் வயிற்றுக்கு சோறு கிடைக்கிறதோ இல்லையோ போதை வஸ்துக்கள் கிடைப்பது வெட்கக்கேடானது. புரட்சித் தலைவி பிறந்தநாள் விழாவில் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கடும் விமர்சனம். தங்கள் தலைவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாததால் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி படத்தை பாஜக பயன்படுத்துவதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி படத்தை பயன்படுத்த பாஜகவுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி. பிஜேபி வெக்க பண்ணோம், வேதனை வெக்க பண்ணோம். பிஜேபி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னிலை படுத்த? உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? அப்போ தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள், ஒன்று புரட்சித் தலைவர் முகம், புரட்சித் தலைவி அம்மா. இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாத்தலாம் நினச்சா கண்டிப்பாக அந்த முகங்களுக்குரிய சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதில் தலைவர் படத்தையோ அம்மா படத்தையோ போட்டு
நீங்கள் ஓட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்றைக்கி பிஜேபி கையில் எடுத்துருக்குது. அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்றைக்கி காட்டுது. இன்றைக்கி அதனால் அதிமுக தலைவர்களின் படத்தை பயன்படுத்தி பாஜக கீழ்த்தரமான அரசியல் செய்கிறது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவி படங்களுடன் போஸ்டர்கள் ஒட்டி வாக்கு சேகரிக்கும் பாஜக. மலிவு விளம்பரம் தேடும் பாஜகவிற்கு புதுச்சேரி அதிமுக செயலாளர் அன்பழகன் கடும் கண்டனம். காங்கிரஸ் பலமுறை திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியும் தொகுதி பங்கீட்டில் உடன்பாடு ஏற்படவில்லை என தகவல். தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதால் திமுக கூட்டணியை விட்டு காங்கிரஸ் வெளியேற உள்ளதாக தகவல். தமிழ் மொழியை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கறிஞர்கள் செயற்பாட்டுக் குழுவினர் 5வது நாளாக பட்டினி போராட்டம். தூய்மை பணியாளர்களின் காவலன் என்று கூறி அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரும் பொம்மை அரசின் நிர்வாகம். நீதிமன்றத்தில் வாரந்தோறும் 50,000 அபராதம் செலுத்தும் விடிய அரசுக்கு தூய்மை பணியாளர்கள் கண்டனம். போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாக உள்ள ஜாஃபர் சாதிக்கை பிடிக்க திணறும் காவல்துறை. கடந்த 4 நாட்களாக தலைமறைவாக உள்ள திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கை பிடிக்க முடியாமல் மத்திய மாநில காவல்துறை திணறல். ஜாஃபர் சாதிக்கின் 8 வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு உதவியாக பின்புலத்தில் இருப்பது யார் என மக்கள் கேள்வி. உதவி செய்தவர்களை கூட காவல்துறையால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் மக்கள் கேள்வி. ஜெயங்கொண்டம் அருகே தா பழூரில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பட்டியலின மக்கள் நூதன போராட்டம். அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தில் பொதுமக்கள் குடியேறி சமைத்து சாப்பிடும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பல்லாவரம் அருகே ஹோட்டலை மறைத்து பேனர் வைத்து அராஜகத்தில் ஈடுபட்ட விடியாதிமுகவினர். தட்டி கேட்ட உரிமையாளர் ஊழியர்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த உடன்பிறப்புகளை கைகட்டி வேடிக்கை பார்க்கும் விடிய அரசின் ஏவல் துறை. சின்ன வெங்காயத்தின் கொள்முதல் கடும் வீழ்ச்சி அடைந்ததால் கண்ணீரில் தத்தளிக்கும் விவசாயிகள். விடிய அரசே சின்ன வெங்காயத்திற்கு விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்ய கோரிக்கை. வேதாரண்யம் அருகே கோடியக்கரை வனவிலங்கு சரணாலயத்தை சுற்றி பார்க்க பள்ளி மாணவர்களிடம் வசூல் வேட்டை. தாங்கள் வந்த வாகனத்திலேயே சுற்றி பார்ப்பதற்கு வனத்துறையினர் தலா 50 ரூபாய் வசூலிப்பது ஏன் என மாணவர்கள் கேள்வி. அதிமுக ஆட்சி காலத்தில் நிதி ஒதுக்கி வயது முதியவர்களுக்கு என கட்டி முடிக்கப்பட்ட இரவு காப்பகம் அவசரகதியில் நீதிமன்ற கட்டிடமாக மாற்றி விடியா மாடல் அரசு திறந்து வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு.